ஹாய், திஸ் இஸ் கலாண்டா குரு. மதராசியோட 15th ஆனிவர்சரியா உங்க கூட நாங்க செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். எஸ், அந்த செலிப்ரேஷனுக்கு நீங்க வரணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு என்ன நடக்குங்கிற டீட்டெயில்ஸை கொடுப்போம். அதோட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய ஃப்ரீ பாஸும் கொடுப்போம். அப்புறம் என்னங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, பாஸ் வாங்குங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க இல்லாம நாங்க இல்லை. என்ன மச்சான் இப்படி? ரம்ஜானுக்கு உன் வாப்பாவோட ஃப்ரெண்டுகளுக்கு மட்டுமே பிரியாணி பக்கெட் பக்கெட்டா கொடுத்தா? உன் ஃப்ரெண்டு எங்களுக்குலாம் யாரா கொடுப்பா? உனக்குலாம் கொடுக்காம எப்படா இருப்பேன்? உனக்கு கொடுக்கலானு உங்க வீட்டுக்கு போனா யாருமே இல்ல. அதான் பிரியாணி பைட்ட உன் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். டேய், இப்படி நீ சொல்லிட்டு இப்படி போயிடுவ, நான் போய் மேலே போய் பாக்குறப்ப பிரியாணி இருக்காது, பிரியாணி பக்கெட் இருக்காது. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். நம்ப மாட்டேன்னு தெரியும். போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மேலேயே சந்தேகப்பட்டே மச்சான். சாரிடா. அதனால்தான் ஹாப்பி ரம்ஜான் மச்சான், இந்த பிரியாணி கொடுக்கறது மட்டும் நீ பாத்துக்கோ, பிளான் போடுறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி என்கிட்ட இருக்குது? எம்டி பக்கெட்டா? அப்போ அங்கே உங்ககிட்ட இருக்குது என்ன பக்கெட்னு ஓப்பன் பண்ணி பாடுறா. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. என்ன சொன்ன? எப்போ நீ ஒன்று சொல்லுவிய, அதை இப்போ நான் சொல்கிறேன் அல்ல, அதை எப்போ நான் தாண்டா சொல்லுவேன். எப்படி சூப்பரு! டேய், எத்தனை நாளாடா பார்த்துட்டே இருக்க போற? என்னைக்கு தான் பேசுவ மச்சான்? நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதே இந்த டேக்காக தான். நான் அவளை டெய்லி பார்த்தோன்னே விஷ் பண்ணுறதே இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி கிடைக்கும் தான். இப்போ பார் எப்படி போய் பிரியாணி உசர் பண்ணிட்டு வரேன் என்ன. ஹாய். ஹாய். நானும் ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் பேசவே முடியாதா? அதான் எனக்கு எப்படியும் பேசிதானே ஆகணும், அதான் பேசலான்னு வந்தேன். எனக்கு தெரியும் நீங்கள் என்கிட்ட என்ன பேச வரீங்கன்னு. வீட்டுக்கு வாங்க, தரேன். வீட்டுக்கு தானே போகலாமே. இன்னும் டக்குன்னு வீட்டுக்கு வர சொல்லிட்டா? ஐயோ, நான் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த ரம்ஜானுக்கு பாய் விட்டு பிரியாணியை பிரிச்சிட வேண்டியதுதான் மச்சான்.
போயிட்டு வந்துடுறேன். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, இனி நீங்கள் அப்பப்போ தான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பாட்டு திடீர்னு வீட்டுக்குலாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சாப்பாடுலாம் போகிறீங்களே, உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? காலையிலேருந்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாப்பிட்டு போனாங்க, நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஆமாம், அதனால் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓ, காலையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்களா? அப்போ அண்டால பிரியாணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சை போட்டு நைட்டுக்கும் வாங்கிட வேண்டியதான். இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பர்த்டேவா? ஐயோ சமாளிப்பா, அது நார்மல் டேஸை விட பர்த்டே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு உங்களை பார்க்குறப்ப எனக்கு உங்கள் முகத்தில் அந்த அழகு தெரிஞ்சுதுங்க, அதனால தான். கையை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூங்க. மா ரெடியா? இருங்க நான் போய் சூடாக கொண்டு வரேன். சூடாக தானே எடுத்துட்டு வாங்க. இப்போ தான் தம் உடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அந்த பீஸா எடுத்துட்டு வாங்க. பிரியாணி, தாளிச்சா, ஏங்க ஏங்க ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கு, சாம்பார், என்னங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ரசமும் மோர் குழம்பும் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அது இல்லைங்க. நானும் நான் ரம்ஜான் கொண்டாடணும் நினச்சிட்டாங்களா? ஐயோ பிரியாணி கிடைக்கும்னு நினச்சி ரொம்ப ஆசையாக வந்தோமே. சரிங்க, ரம்ஜான் கொண்டாடாதனால நீங்கள் பிரியாணி போடல, இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள் தானே, அதுக்காவது பிரியாணி போட்டிருக்கலாம்ல. அடுத்த வாரம் வருஷப்பிறப்புனால வீட்டில் எல்லாரும் விரதம். சுத்தம், இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு போனாலும் அங்கே சாப்பாடும் இருக்காது. இருங்க இருங்க சாப்பிட்றேன். அம்மா அப்படியே ஒரு ஆம்லெட்டாவது போட சொல்லுங்க. ஐயோ அம்மா பியூர் வெஜ்ஜுங்க, எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னாலே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணிப்போம். இது வேறயா மச்சான்? ஹாப்பி ரம்ஜான்டா. தேங்க்ஸ் மச்சான். டேய் டேய் டேய், என்னடா பேசிட்டு இருக்கும்போது கதவை சாத்துறா? டேய் காலேஜில் நீ கூட படிச்சேன்னு ஒரு வாட்டி உன் ரம்ஜானுக்கு கூப்பிட்டு பிரியாணி கொடுத்தாண்டா. ஆனா நீ என்னடானா ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் வெக்கமே இல்லாம வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டு இருக்க. இது கூட பரவாயில்லா, போன வாட்டி ரம்ஜானுக்கு என் பேரில் நீ 100 ரூபாய் பிரியாணி ஆர்டர் பண்ண, நான் கூட சந்தோஷப்பட்டு என் கிட்ட இருந்த 1000 ரூபாய் பக்கெட் பிரியாணி கொடுத்தண்டா. அப்புறம் தான் தெரிஞ்சுது நீ ஆர்டர் பண்ண 100 ரூபாய் பிரியாணி கூட நீ பே பண்ணலன்னு. இந்த வாட்டி ஏமாற மாட்டே மச்சான், தெளிவாக தான் இருக்க. ஹலோ சார், டெலிவரி பாய் பேசுகிறேன். டோர் நம்பர் 5 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பிரதர். ஓகே சார், அந்த மட்டன்? ஓ இந்த வாட்டி மட்டனா? பே பண்ணல தானே? இல்லை சார், ஆல்ரெடி பேலாம் பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. போன வாட்டி எதுவும் விளையாடத்தனமா அப்படி பண்ணேன், கண்டிப்பாக உன் மனசு கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியும். அதான் இந்த வருஷம் உனக்காக பக்கெட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். இன்னைக்கும் பிரியாணி வந்திருக்கோம், நீ சாப்பிட்டு முடிச்சிருப்ப, நான் வந்தோடனே பாசமாக பேசலாம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஆர்டர் பண்ண பிரியாணி வர லேட் ஆயிடுச்சு. அதான் மனசில் இருக்கிறதும் வெளில வந்துருச்சு. பரவாயில்லடா, பிரியாணி வந்தோடனே சாப்பிடு, நான் கிளம்புறேன். மச்சா ஒரு நிமிஷம் இருடா. டேய் மச்சா இந்தடா. டேய் டேய், எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்போ நான் பாய் விட்டு பிரியாணிக்காக தான் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேங்கிற மாதிரி ஆகிடும். நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால ஆர்டர் பண்ணேன், அவ்வளோதான். ரெண்டுமே நீயே சாப்பிட்றா, நான் கிளம்புறேன். சாரிடா. இப்போ உன் மனசு கஷ்டப்படுற கூடாதுன்னு தான்டா நான் வாங்குறேன். குடு. ஹாப்பி ரம்ஜான் மச்சா. ஹாப்பி ரம்ஜான்ரா. அப்பாடா, சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு மட்டன் பிரியாணி கிடைக்க போகுது. ஆ பிரதர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பிரதர், வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டேன் பிரதர். ஆ பிரதர், ஆ சார் கொடுங்க. என்ன வெயிட்டே இல்லை, உள்ள பிரியாணியே இல்லை பிரதர். ஆ என்ன, வெறும் பக்கெட்டு தான் இருக்கு.
பக்கெட் மட்டும் தான் சார் ஆர்டர் பண்ணாங்க. நீ கூட இதை மட்டன் சொன்னீங்க. ஆமாம், மட்டன்கிற பேரில் ஆர்டர் பண்ணாங்க, நான் கூட சொன்னேனே சார். அப்போ பிரியாணி இல்லையா? பிரியாணியா? ஹலோ, நான் மச்சான் நடி, நான் பேலாம் பண்ணிட்டேன், ஆனால் பேர் தான் மாற்றிட்டேன். மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு மொத்த பிரியாணி போச்சா? ஹப்பி ரம்ஜான் மச்சான். இந்த வாட்டி ஏன் மாற்றிட்டானு? டேய், ஆ நம்ம வந்துட்டோம் ஜாராங்கடா. ஹே ஜாரா, பக்கத்தில் பிரியாணி கொடுக்க போயிருக்கலாம், இப்போ வந்துடுவேண்ணா. அப்போ இந்த வீட்டில் நம்ம மட்டும் தான் தனியாக இருக்குமா? இல்லை இல்லை, அவங்க அண்ணன் உள்ள நமாஸ் பண்ணிட்டு இருக்காராம். அண்ணனா? அவங்க அண்ணன் பார்த்துருக்கியா? பார்க்கவே செம பயமா இருக்கும்டா. டே, அவங்களும் வரதுக்கு முன்னாடி ஜாரா வந்துருவாடா, நம்ம பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. பயப்படாதரா. ஹாய் ப்ரோ, ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். ஜாரா வெளில போயிருக்கேன்னு சொன்னா. ஆமாம் அங்கிள், எங்க அங்கிள்? அப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. ஸ்டேஷனா? ஓ, எப்போ வருவார்? ஸ்டேஷனில் இருக்கவங்களா அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, வேலையை முடிச்சுட்டு வந்துடுவார். அப்படிங்களா? சரி சரி. எனக்கு ஜிம்முக்கு டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன். போலீஸ் ஸ்டேஷன்னா ஒருவேளை இன்ஸ்பெக்டர் போறோம். டேய், ஸ்டேஷன் கிஷன்ரா, பிரியாணிலாம் வேணா கிளம்பிடலாம்டா. டேய் இருடா, அதுக்குள்ளேயும் ஜாரா வந்துடுவாடா, நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட வேணாம், பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். இரு ஃபோன் பண்ணுறா. என்னடா இவரும் வந்துட்டாரு? ஜாரா பிரியாணி கொடுக்க போயிருக்காங்க. நீங்க யாரு? ஜாராவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். ஜாராவோட ஃப்ரெண்ட்ஸா? டேய், பிரியாணி பீஸ் காசப்பட்ட கடைசில ஒரு நம்மள பீஸ் ஆகிடுவார், எனக்கு பிரியாணி வேணாம்டா. டேய் 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 அங்கிள், எங்க போறீங்க? இல்ல அவன கூப்ட. ஸ்வீட் சாப்பிடாம எங்க போறீங்க? ஸ்வீட்டா? ஹேப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். சாப்பிடுங்க. என்ன கோவக்கார மாதிரி இருக்காரு பார்க்க, ஆனால் பேசினா குழந்த மாதிரி ஆயிட்டாரு. அங்கிள், ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னு சொன்னாங்க, எதுக்கு ஸ்டேஷன் போயிருந்தீங்க? பிரியாணி கடை வச்சுருக்கேன், அதான் ரம்ஜானுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிரியாணி கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? ஆமாம். நீ பிரியாணி சாப்பிட்டியா? இன்னும் இல்லை அங்கிள், ஜாராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவள் வரட்டும்பா, அவள் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட் சாப்பிடு, இப்போ எனக்காக ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிடு. சாப்பிடலாமே. டேய், சாயந்தரம் ஆயிடுச்சுடா, மூணு மணி நேரமா போனே பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கறி குழம்புடா. எங்கள் அம்மா எத்தனை வாட்டி தெரியுமா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடான்னுச்சு. ஆனாண்ணா, சாப்பிட்டா நீ வாங்கி கொடுக்குற ரம்ஜான் பிரியாணி தான் சாப்பிடுவேங்கிறதுக்காக வந்தேன்டா. ஆனால் நீ ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கே தவிர பிரியாணி வர வைக்க மாட்டேங்கிறியாடா. மச்சான், நானும் ஆர்டர் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், விழ மாட்டேங்குதுடா, நான் என்னடா பண்ணுறது? சீக்கிரம்டா. ஆ, பண்ணுறேன் பண்ணுறேன். ஐயோ, பிரியாணி வாங்காமல் போக மாட்டான் போலையே. டேய், ஆர்டர் விழுந்ததா இல்லையாடா? ஆர்டரே விழுக மாட்டேங்குதுடா, நான் ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கேன், உனக்கு நம்பிக்கலாண்ணா, இந்தா நீயே பண்ண. நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, ஆனால் இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதுக்கு சக்தி தாண்டா இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு கறி குழம்புல ஏதாவது மிஞ்சிருந்தா அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. மச்சா, அடுத்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக மார்னிங்கும் உன் கையில் பிரியாணி இருக்கும்டா, சரியா? பார்ப்போம். ஆ அப்பாடா, பிரியாணி வாங்காம போக மாட்டான்னு நினைச்சேன், எப்படியோ போயிட்டான், இப்போ ஆர்டர் பண்ணுவோம். ஹலோ ப்ரோ, பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், சூடு ஆறதுக்குள்ளே கரெக்டான லொக்கேஷன் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆ ஹலோ ப்ரோ, எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன், பின்னாடி பாருங்க. பின்னாடியா? நீயா? எப்படி? நான் மச்சான், கொஞ்ச நேரத்தில் என்னை ஏமாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்ப போலையே. ஏமாந்தது நான் இல்லைடா, நீ தான். எனக்கு லைட்டாக உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு, அதுதான் ஹேப் ஆன் பண்ணிட்டு அவன் இதே உட்காந்துருந்தான். நீ போட்ட ஆர்டரு எனக்கு தான் விழுந்துச்சு. பிரியாணி கிடச்சோன்னே அப்படியே போயிருப்பேன், ஆனால் டெலிவரி பாய் பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டான்னு பேர் வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் த பிரியாணி மச்சான். ஹப்
ஹாப்பி ரம்ஜான். நீ எங்க போயிட்டு வர? டீ கடைக்கு மச்சான். ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. இல்லைடா, எப்படியும் பிரியாணிக்காக தான் கால் பண்ணியிருப்ப. கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்கு மச்சான், அதான் எடுக்கலை. அதுக்கு ஃபோன் எடுக்காமல் இருப்பியா? ரம்ஜானுக்கு கொண்ட பிரியாணி கேட்காம வேறு யார்கிட்ட போய் கேட்பேன்? புரியுது மச்சான், எப்படியும் ஒரு ரெண்டு நாளில் காசு வந்துடும்டா. வந்தோடனே நான் கண்டிப்பாக பிரியாணி வாங்கி கொடுத்துறேன்டா. டேய், பிரியாணி வாங்க காசு இல்லாமலாம் இல்லைடா. ரம்ஜானுக்கு உங்ககிட்ட பிரியாணி கேட்குறது எங்களோட உரிமை. அதான் உரிமையாக ஃபோன் பண்ணி பிரியாணி எங்கன்னு கேட்குறோம். உங்ககிட்ட பிரியாணி வாங்கிட்டு நான் மட்டும் மாட போய் தனியாக சாப்பிட போகிறேன். அந்த நேரத்தில் நம்மலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்ல, அதுக்காக தான்டா ஃபோன் பண்ணி பிரியாணி சாப்பிட வீட்டுக்கு ஓட்டுமான்னு கேட்போம். நீ ஃபோன் எடுக்கணும்னா பசங்களுக்கு ஃபோன் பண்ண. நீ காசு இல்லைங்கிறதுக்காக தான் காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, யார் ஃபோனும் எடுக்கவும் இல்லைன்னு சொன்னானுங்க. ஏன் ரம்ஜானுக்கு எப்போவும் நீ மட்டும்தான் பிரியாணி வாங்கி கொடுக்கணுமா? நானும் வாங்கி கொடுக்கலாம்ல. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீ பட்டாசு வாங்கி கொடுத்துக்கோ. உனக்கு பிடிச்ச நான் பாய் கடை பிரியாணி, பக்கெட் பிரியாணி சாப்பிடலாமாடா?